அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் வாலா ரசூலில்லா வாலா ஆலிஹி ஓசஹிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமான இந்த ரமதானில் நோன்பு திறக்கின்ற இந்த நேரத்திலே நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பது நாம் ஏற்கனவே செய்வதைப் போன்று பசித்திருப்பது மாத்திரமல்ல நோன்பு என்பது ஃபஜிரிலிருந்து மகரிபாகும் வரைக்கும் பசித்திருப்பது தான் நோன்பு என்பதாக நான் நினைத்துக்கொள்ளக்கூடாது அந்த நோன்புடைய அது பிரதானமானது ஃபஜிரலிருந்து மகரிபு வரைக்கும் எதை உண்ணாமல் பருகாமல் இருப்பது நோன்புடைய நீயத்தோடு இருப்பது அது இபாதத் அதில் ஒரு பகுதி இப்போ நீயத்தில் இல்லாமல் இருக்கிறோம் நோன்புடைய நீயத்தில் இல்லாமல் இருந்தால் நோன்பாகிருமான கிடையாது நான் ரமதானுடைய இந்த நோன்பை நோக்குரேன நீயத்தில் நாங்கள் ம ஃபஜருக்கு முன்னாடி நீயத்து வைத்து வரைக்கும் விருப்பது நோன்பு அந்த நோன்பில் ஒரு பகுதி இந்த நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நபியல் நாயம் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர் சொன்னார்கள் அக்சரு ஹதாயா பின் ஆதம் ஆதமுடைய மகன் அவன் செய்கின்ற பாவங்களில் அதிகமான பாவம் அவனுடைய நாவினால் தான் செய்கிறான் என்று சொன்னார்கள் அப்போ நாம் செய்கின்ற நம்மளால் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு அதிகமான தவறுகளை நாங்கள் நம்முடைய நாவினால் செய்கிறோம் மற்றே தவறுகளை செய்வதற்கு நாவ் ஒரு காரணமாக இருக்கின்றது அப்போ இந்த ரமலான் என்பது ஒரு நாவடக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு நாவடக்கத்தை ஒரு அமைதியை ஒரு சுக்கூத்தை ஏற்படுத்துவதாகத்தான் இந்த நோன்பு நமக்கு இருக்கணும் எனவே இன்னும் ஒரு ஹதீஸ்ரே நபீன் அல்லசல்லா சொன்ன சொன்னார்கள் மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர் ஏ மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர் ஏ இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய நல்லது என்னென்னு சொன்னால் அவன் தேவையில்லாத விற்றணும் நம்ம ஒரு விஷயம் பேசும்போது இது நமக்கு தேவையா இது நமக்கு பயனளிக்குமா நன்மையை கொடுக்குமா அல்லாவிடத்தில் ஒரு இதாவை ஏற்படுத்தி தருமா என்பதை உணர்ந்து தான் நாங்கள் பேசணும் அப்போ இஸ்லாத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்னு சொன்னால் தேவையில்லாத பேச மாட்டார்கள் வீணானதை பேச மாட்டார்கள் தமக்கு எது விருப்பம் இல்லையோ அதை பேச மாட்டார் எது நன்மையை தராதோ அதை பேச மாட்டார்கள் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவ செய்கின்ற துவாவில் அதிகமாக செய்வார்கள் என்ன செய்வார்கள் யா நான் தேவையில்லாததை பேசிடக்கூடாது அதுக்கு நீ எனக்கு தொகுதி செய்வாயாக சொல்வார்கள் இப்போ மசூத் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய நாவை பார்த்து அவர்களே சொல்லுவார்களும் ஏ நாவே குல் ஹைரன் நீ நல்லதை சொல்லு அதனால் அவனுக்கு சீதமித்தனை நல்லது கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதேமாரி வாய மூடி நீ வாய மூடாமல் ஏதாவது பேசிவிட்டாய் என்று சொன்னால் அதனால் நீ பின்னாடி சஞ்சலப்படுவதை நினைச்சி மௌனமாக கொள் என்று அவர்கள் தன்னுடைய நாவுக்கே தனக்குத்தானே சொல்லிக்கொள்வார்கள் நம்முடைய நாவு என்பது புலி சிங்கங்களுக்கு இருக்கின்ற அந்த பற்களை போன்றும் அது எப்படி கீறி கிழிக்கின்றதோ குரங்கையும் பிடிக்கின்றது மானையும் பிடிக்கின்றது முயலையும் பிடிக்கின்றது அதுக்கு எப்படியெல்லாம் கீறி கிழித்து சித்திரவதை செஞ்சு அதை உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அதே போன்று தான் நம்முடைய நாவு நம்முடைய நாவிலிருந்து வாழ்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் புலியுடைய பல்லை போன்றோ சிங்கத்துடைய பல்லை போன்று அது எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரையும் கீறி கிளிக்கின்றதோ அதே போன்று நாம் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் இந்த நாவினால் நாங்கள் கீறி கிளிக்கின்றோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே தான் இந்த நாவினால் நாங்கள் என்ன செய்கிறோம் புறம் பேசுகிறோம் அடுத்தால் பற்றி தப்பா பேசுகிறோம் கோல் சொல்கிறோம் அடுத்தாளை பற்றி மூட்டி விடுறோம் கிண்டல் அடிக்கிறோம் மார்க்கத்தை மறுக்கிறோம் இப்படி எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் இந்த நாவினால் நாங்கள் செய்கிறோம் அப்போ இந்த நாவின் ஒரு நமக்கு ஒரு படிப்பினை ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நிலைமை ஏற்படுகின்றது இந்த ரமதானிலே நம்பிய நம்சல்லாத அரசில் சொன்னார்கள் தஸ்மீஹத்து சதக்கா நீங்கள் ஒரு சுபகாரன் சொன்னீங்கன்னா அது சதக்கா செஞ்ச மாதிரி நம்முடைய பொருளை எடுத்து நம்ம ஒருத்தருக்கு தர்மம் கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு அஹமது சொன்னீங்கன்னா அது ஒரு சதக்கா செஞ்ச மாதிரி நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்கன்னா அது ஒரு சதக்கா செஞ்ச மாதிரி நீங்கள் லா இலாக இல்லல்லா என்று சொன்னீர்கள் அது ஒரு சதக்கா சொன்ன செஞ்ச மாதிரி அன்புள்ள சகோதரர்களே எனவே தான் அப்போ நாவினால செய்யக்கூடிய காரியங்கள் எத்தனையோ அம்ருமில் மவுரூஃப் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லலாம் தீய விஷயங்களை மக்களை விட்டு தடுக்கலாம் இதெல்லாம் நாவினால செய்யக்கூடிய விஷயமாக இருக்கின்றது எனவேதான் நோன்பு என்பது லைசஸ் சியாமி மின்னல் ஆக்கலை வரும் சியாம் என்பது சாப்பிடாமலும் குறிக்காமல் இருப்பதல்ல தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி கொள்ளணும் உடல் கட்டுப்படுத்தி கொள்ளணும் ஒரு அதித அரசு சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய எல்லா உறுப்புக்களை என்ன சொல்லுமா காலை ஆகியோன்னே எல்லாமே இந்த நாவுக்கு சொல்லுமா நீ சரியாக இருந்துட்டே என்றால் நாங்கள்லாம் சரியாக இருப்போம் நீ ஏதாவது கோலனான விஷயங்களை செய்து என்று சொன்னால் அதனால் தண்டிக்கப்படுவது நாங்கள் ஒருது நாவால் தப்பாக பேசின அடி வாங்குறேங்க முகத்தில் அடி வாங்குவோம் முதுகில் அடி வாங்குவோம் கையில் அடி வாங்குவோம் நாவுக்கு யாரும் அடிக்கிறது இல்லை நாவினால் ஒருத்தர் பேசினத்துனால அந்த நாவை இழுத்து வச்சு ஒரு குத்து குத்துலானா குத்துறது கிடையாது ஒன்று தலையில் குத்து வாங்குவோம் அல்லது முகத்தில் குத்து வாங்குவோம் அப்போ அதை அமிசல்லதாசை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உறுப்புக்கள் எல்லாம் இப்படி செய்யும் எனவே நம்முடைய நம்முடைய மானம் மரியாதை நம்முடைய கௌரவம் நம்முடைய இஸ்ஸத் நம்முடைய ஈமான் இவை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவதும் அதை சரிப்படுத்துவதும் நம்முடைய நாவலு தான் இருக்கின்றது ஒரு வார்த்தை சொல்லணும் நான் இஸ்லாத்தோடு போயிட்டேன் சொல்லிட்டான் போச்சு ஒரு வார்த்தையில செஞ்சுட்டு போயிடல இது ஒரு கொலை செய்கிறதுக்கு சமன் இப்போ ஒரு ஆளை கொலை செய்கிறண்டா அதுக்கு கத்தி எடுக்கணும் ஆளை தேடணும் யாரும் பார்க்காத இடத்துக்கு போகணும் அதுக்கு எவ்வளோ தந்துரை பண்ணணும் அவனை அவன் அவனுக்குள்ள சக்தியை முறியடித்து அவனை கொண்டுட்டு வரணும் அதான் குஃப்ரு அந்த குஃப்ரை நம்ம நாவினால் லேசாக போயிடலாம் அப்போ அந்த அளவுக்கு இந்த நாவ் கடூரமானது நபீல் நாயம் சொல்ல சொல்ல சொன்னார்கள் சில பேர் சில விஷயத்தை கதைச்சிரு பேசிடுவார்கள் அந்த பேசிடுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதனால் அல்லா சுபஹான தஆலா கோபப்படுவான் நரகத்திலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் எழுபது ஆண்டுகள் வேதனை செய்யப்படுவார்கள் அந்த அளவுக்கு நாவனால் ஒரு விஷயத்தை ஒத்த பேசிடுவான்னு சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீசில் சொல்லும்போது சொன்னார்கள் உங்களில் ஒருத்தர் ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுவீர்கள் அதனால் நல்லா கோபப்படுவான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவை சந்திக்கும் வரைக்கும் அல்லா அந்த கோபத்தோடு இருப்பான் அந்த தன்னனை கொடுத்து கொண்டிருப்பான் அவ்வளவு பாரதூரமானது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தணும் எப்படி நாவை கட்டுப்படுத்த வேண்டும் இப்போ நிறைய ஆலோசனை சொல்லுவோம் மசூரா செல்வோம் யாரும் நம்மளை கேட்டிருக்க மாட்டாங்க இதுக்கு என்ன மசூரான் நாமளாக சொல்கிறது யார் கேட்டால் இலவச மசூரா இலவச ஆலோசனை ஒரு ஆள் ஒரு ரோட்டால் போயிட்டு இருப்பார் எங்கே போகிறீங்க இப்படி சுக அந்த ரோட்டால் போகாமல் இதால் போக முடியும் இதால் போகும்போது அந்த எக்ஸிடம் பட்டுருவான் ஒன்று யார் இந்த மசூரா சொல்ல சொன்னது அவன் போன மாதிரி போயிருந்தால் போயிருப்பான் அப்போ நம்ம பொதுவாக நீ நம்ம நடைமுறை என்ன இருக்கின்றா எதுக்கெடுத்தாலும் ஆலோசனை கொடுப்போம் ஒரு ஆள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறார் எங்கே போகிறீங்க ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு போகாமல் அந்த ஹோட்டலுக்கு போங்க மாற்றி விட்டுருவார் ஒரு டாக்டர்கிட்ட வந்து மறந்து இருக்க போவார் எங்கே போகிறீங்க மறந்து இருக்க இவர் சரி வராது அங்கே இருக்கார் அங்கே போவார் அப்போ இது பொதுவாக யார் நம்மக்கிட்ட மசூரா கேட்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்லணும் இதை பலகணம் அந்த மசூரா சொல்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் அந்த துறைசாரராக இருக்கணும் அது இல்லை அடிச்சு தான் எனவே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையில் முக்கால்வாசி அடுத்த ஒன்று மசூராலாம் செய்கிறோம் நம்முடைய மசூராவில் நம்முடைய யோசனை ஒன்றும் செய்கிறதில்லை எனவே தேவை உண்மையில் மஷூரா கேட்கணும் கேட்கும்போது தான் சொல்லணும் அதை சொல்றதுக்கு நான் தகுதியாக அறிக்கணும் இப்போ எனக்கிட்ட வந்து ஒரு கட்டடக்கலையை பற்றி கேட்டால் நான் மஷூரா சொல்லணும் எனக்கு இந்த அறிவினிக்கா அந்த துறையில் இருக்கேனா நான் சொல்லுவேன் இந்த யாராவது கேட்டு பாருங்க ஒரு ஆளை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க தெரியான்னு சொல்லவே மாட்டார் கரெக்டாக மசூலாக சொல்லுவார் எனவே நீங்கள் நல்ல லைஃப்பில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய லைஃப்பில் அடுத்த மூலையில் தான் நம்ம வாழ்கிறோம் நம்மட மூலையை பயன்படுத்தி ஒரு விஷயம் சேருது இல்லை அதனால் இன்ஷா அல்ல இந்த ரமதான் என்பது நம்முடைய நாவடக்கத்தை நாவை கட்டுப்படுத்துவதற்கு தேவையில்லாததை பேசாமல் இருப்பதற்கு ஒரு பக்குவம் அதனால்தான் நான் நோன்பாளி நான் நோன்பாளி என்று சொல்லுவோம் எந்த சந்தர்ப்பத்தில் தேவையில்லாத இல்லாத பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாவடத்தில் பதில் சொல்லுவோம் இந்த நாவினால் வெளியே வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாவடத்தில் பதில் சொல்லுவோம் எனவே எல்லாம் வரலாசு ஹான ஹூவத்தாலா எம்மை பாதுகாப்பானாக நாவடக்கமுள்ள